ராமானுஜா. வாருங்கள், நாங்கள் வருவது இருக்கட்டும் ராமானுஜா. அறிவை விருத்தி செய்து கொள்ள வேண்டியதுதான். அதற்காக தூங்கும் நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் ஓலைச்சுவடியும் கையுமாகவே இருக்க வேண்டும். காலை முழுவதும் படிக்கலாம், குறைந்தபட்சம் மாலையிலாவது உடல் வியர்க்க ஏதாவது விளையாடலாம் அல்லவா? ராமானுஜனுக்கு நீ கற்றுத்தருகிறாயா? அவனுக்கு தெரியாததா? இல்லை இல்லை, அப்படி சொல்லாதே சாரங்கா. எனக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கிறது. இருக்கலாம், ஆனால் படிப்பு படிப்பு என்று இருந்து கொண்டு சற்றும் உடலை வருத்தாமல் இருந்தால் உடல் நலத்துக்கு தீங்கு என்பது நிச்சயம் உனக்கு தெரியாமல் இருக்காது. தெரியும். தெரியும் இல்லையா? போதும், சுவடியை கட்டி வைத்துவிட்டு எங்களுடன் வா. நாங்கள் ஆற்றில் நீச்சல் அடிக்கப் போகிறோம். இக்கரையிலிருந்து அக்கரைக்கு சென்று மீண்டும் இக்கரைக்கு யார் முதலில் வருகிறார்கள் என்று எங்களுக்குள் போட்டி. நீயும் கோவிந்தனோடு வந்து போட்டியில் கலந்து கொள். கோவிந்தா, நீ நீச்சல் அடிப்பாய் இல்லையா? ஓ, நன்றாக அடிப்பேன். சரி சரி. கோவிந்தனோடு வந்து போட்டியில் கலந்து கொள். கோவிந்தா, நீ நீச்சல் அடிப்பாய் இல்லையா? ஓ, நன்றாக அடிப்பேன். சரி சரி, எழுந்திரு ராமானுஜா. இல்லை சக்கரபாணி, நம் குருநாதர் நாளை கோயிலில் காலட்சேபம் செய்யப் போகிறார். அதற்காக சில குறிப்புகள் வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருந்தார். அந்த பணியில் தான் நான் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன். இருக்கட்டும், நீச்சல் அடிக்க போய்விட்டு வந்தால் 2-3 நாளிகை போய்விடுமா என்ன? அதனால் பெரிதாக என்ன ஆகிவிடப் போகிறது? வந்து உன் பணியை பிறகு தொடர்ந்தால் போயிற்று. இல்லை திருமேனி, நீங்கள் எல்லோரும் போய்விட்டு வாருங்கள், எனக்கு நேரம் வீணாகிவிடும். 2-3 நாளிகை கூட உன்னால் செலவழிக்க முடியாதா? இல்லை, முடியாது. சரி, பிறகு உன் விருப்பம். கோவிந்தா, குருநாதர் உனக்கும் ஏதாவது பணி கொடுத்திருக்கிறாரா? இல்லை. அப்போது நீ வா எங்களுடன். 4 பேர் என்றால் போட்டி கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். இல்லை, நான் வரவில்லை. உனக்கு தான் குருநாதர் எதுவும் பணி கொடுக்கவில்லையே, வந்தால் என்ன? இல்லை, நான் அண்ணாவிற்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அவருக்கு உதவி செய்து கொண்டிருப்பேன். நீச்சலை விட இது எனக்கு பிடித்தமானது. ராமானுஜா, வீரா, வா. என்ன வீரா, ஏன் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? வா இங்கே. ஏன் வீரா இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? வா, மரத்தடியில் போய் உட்காரலாம். இல்ல ராமானுஜா, நீங்கெல்லாம் படிச்சவங்க, நீங்க ஏதோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பத்தி பேசுறீங்க. எனக்கு அந்த அளவுக்கு பேசவும் தெரியாது. நீங்க பேசுறது எனக்கு புரியவும் புரியாது. ஓ, இதற்காகத்தான் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாயா? இங்கே வாருங்கள். இவன் என் தம்பி கோவிந்தன். இவனை உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? நல்லா தெரியுமே. இவர் சக்கரபாணி, இவர் சாரங்கபாணி, இவர் திருமேனி, இவன் என் நண்பன் வீரா. பார்த்தீர்களா, முன்பெல்லாம் சாதியும் குலமும் தான் நம்மை பிரித்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தேன். இப்போது படிப்பும் நம்மை பிரிக்க ஆரம்பித்து விட்டது. என்ன சொல்கிறாய், புரியவில்லையே. வீரா கூறுகிறான், நாமெல்லாம் படித்தவர்களாம், இவன் படிக்காதவனாம், அதனால் நம்மிடம் இருந்து விலகியே இருக்கிறானாம். என்ன வீரா இது? நீயாகவே ஒன்றை கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். படிப்புக்கும் பழகுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இருக்கு. உங்களை போல எல்லாருமே இருந்துட மாட்டாங்க. படிச்சவங்கிறதுனால ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற உயர்ந்த மனப்பான்மை குடியிருக்கிறதும், படிக்காதவங்கிறதுனால தாழ்வு மனப்பான்மை குடியிருக்கிறதும் இயல்பு தானே. அப்படியே ரெண்டு பேரும் பழகினா கூட அது உண்மையான நட்பா இருக்காது. ஒரு நாள் உயர்ந்த மனப்பான்மை கொண்டவங்க தன்னையும் அறியாம இன்னொருத்தர இழிவுபடுத்தி பேச வாய்ப்பு இருக்கு. ஊமக்கண்ட கனவை பட்ட காயத்தை வெளியில சொல்ல முடியாம அந்த இன்னொருத்தன் மெதுவா அந்த நட்புல இருந்து ஒதுங்கிதானே போக முடியும். பார்த்தீர்களா, வீரா எவ்வளவு அறிவார்த்தமாக சிந்திக்கிறான் என்று. இவனைப் போன்றே நுட்பமாய் சிந்திக்கக்கூடியவர்கள் இவன் வசிக்கும் இடத்தில் நிறைய பேர் இருக்கலாம். அவர்களெல்லாம் படிப்பறிவு பெற்றான் எவ்வளவு பிரகாசிக்கலாம். சமுதாயத்தில் என்றோ சில சுயநலவாதிகள் செய்து வைத்த தேவையற்ற கட்டுப்பாட்டால் இவனைப் போன்ற ஒரு சாராருக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கல்வி செல்வத்தை அளித்தால்
எங்கே தங்களை முந்து விடுவார்களோ என்ற பயத்தினாலே கூட நீங்கள் குறிப்பிட்ட அந்த சுயநலமிகள் இவர்களை பின்தங்க வைத்து வேடிக்கை பார்த்திருக்கலாம். இது தேவையற்ற பயம். எப்படி பகவான் எல்லோரையும் சமமாக பார்க்கிறாரோ அவரால் படைக்கப்பட்ட மனிதனும் அதே போன்று எல்லோரையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு கல்வி அறிவு ஒன்றே சரியான தீர்வு. எனக்கு ஒன்று தோன்றுகிறது வீரா. சொல்லு ராமானுஜா. நாங்கள் கற்றுக்கொள்ளும் வேதங்களும் உபனிஷத்துகளும் அது இருக்கும் மொழியிலேயே எங்கள் மனதுக்குள் இறங்குவதில்லை. எங்கள் தாய்மொழியில்தான் அர்த்த விளக்கங்கள் கூறப்பட்டு பின் அவைகள் எங்கள் மனதில் பதிகின்றன. நம் மூதாதையர்கள் வகுத்த இந்த வழியிலிருந்து நான் பிறடச் சொல்லவில்லை. ஆனால் வேதத்தின் சாரம் நம் தமிழ் பாசுரங்களிலேயே கொட்டி கிடக்கிறதே. இதையே நாம் வீரா போன்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடாது. நீ கூறுவது முற்றிலும் உண்மை. மூலத்தில் இருப்பதையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும், அதன் அர்த்த விளக்கங்களையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு கடினமாய் போய்விட்டதோ என்னவோ. என் தாய்மொழியிலேயே இவ்வளவும் இருக்கிறது என்றால் அதையே நான் எளிதில் கற்றிருக்கலாம். சரி, எனக்கு தோன்றுவதை நான் கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் அதை ஆமோதித்தால் நாம் ஒரு அருமையான பணியை மேற்கொள்ளலாம். சொல்லுங்கள் அண்ணா. கோவிந்தன் என்றும் உங்கள் பக்கம்தான். நீ சொல்வது நிச்சயம் சரியாகத்தான் இருக்கும். சொல். எதுவாக இருந்தாலும் நான் இப்போதே அதை ஆமோதிக்கிறேன். அவசரப்படாதீர்கள். இது எவ்வளவு தூரம் நடைமுறையில் சாத்தியம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் முழு மனதுடன் முயன்று பார்ப்போம். நாம் வீரா வசிக்கும் பகுதியில் தமிழ் பாசுரங்களை கற்பிக்கும் ஒரு பாடசாலையை துவங்கலாம். நல்ல யோசனை. ஆனால் எத்தனை மாணவர்கள் இதில் ஈடுபாடு காட்டுவார்கள் என்பதுதான் கேள்விக்குறி. வீராதான் என் முதல் மாணவன். இவன் ஒருவன் தமிழ் பாசுரங்களை கற்றுக்கொண்டாலே போதும். இவன் ஒருவனை வைத்தே மற்ற மாணவர்களை என்னால் ஊக்குவிக்க முடியும். அங்கு கல்வி பரவ பரவ படித்தவன் படிக்காதவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் மெதுவாக மறைந்து போகும். நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீர்கள்? நீ என்ன சொல்கிறாய் வீரா? ராமானுஜா, உன்னை என் நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறைவன் கிட்ட பக்தியா இருக்கிற ஒரு சிலர் அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சு தன்னை சுத்தி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயேதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ அப்படி இல்லை. இறைவனை பத்தி யோசிக்கிற, சக மனுஷங்களோடு சகஜமா பழகிற, சமுதாயத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பத்தியும் சிந்திக்கிற, சிந்திக்கிறது மட்டும் இல்லாம அதை சரி செய்யறதுக்கும் முயற்சிக்கிற. நீ சொல்லும் யோசனை மிக அருமையானது ராமானுஜா. உடலாலும் சரி மனதாலும் சரி இதற்கு எங்கள் முழு ஒத்துழைப்பும் உண்டு. எல்லோருக்கும் மிக்க நன்றி. வீரா, நீ வசிக்கும் பகுதியிலே நல்லதாய் ஒரு இடம் பார். இடத்தை மட்டும் நீ பார், மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நிச்சயம் செய்யறேன். நாளைக்கே அதுக்கான வேலைகளை தொடங்கிடலாம். சரி, நான் புறப்படுறேன். சோமயாஜி, தவறு செய்து விட்டோம் அர்ச்சகரே. சோமயாஜி ஊரில் தான் இருக்கிறாரா அல்லது யாகம் சம்பந்தமாக வெளியூர் சென்றிருக்கிறாரா என்று தெரிந்து கொண்டு வந்திருக்க வேண்டும். இல்லை தலைவரே, சோமயாஜி ஊரில் தான் இருக்கிறார் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அகத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஊரில் இருக்கிறார் என்பது மட்டும் உங்களுக்கு எப்படி நிச்சயமாக தெரியும் என்கிறீர்கள்? அடுத்த நாள் எந்த ஊருக்கேனும் யாகத்துக்கு போக வேண்டியிருந்தால் கோயிலில் பார்க்கும் போதே என்னிடம் முதல் நாளே சொல்வது வழக்கம். அப்படி நேற்று ஒன்றும் சொல்லவில்லை. அதனால்தான் நிச்சயம் ஊரில் இருக்கிறார் என்று சொன்னேன். வேண்டுமானால் நாம் சென்று விட்டு பிறகு வரலாமா? வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். இவ்வளவு பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கிறீர்களே. என்னை கூப்பிட்டு அனுப்பியிருந்தால் நான் வந்திருப்பேனே. சோமயாஜி, முன்பு உமது மகத்துவம் தெரியாத மதியினர்களாக இருந்து விட்டோம். அதனால் தான் தங்களை கூப்பிட்டு அனுப்பினோம். இன்று அப்படி செய்வோமா சொல்லுங்கள். இல்லை செய்யத்தான் எங்களுக்கு மனம் வருமா? சரி சரி, வாருங்கள், உள்ளே சென்று பேசுவோம். வாருங்கள். அமரங்கள்.
இதோ வந்து விடுகிறேன். நில்லுங்கள் சுவாமி, எங்கே செல்கிறீர்கள்? குடிக்க மோர் கொண்டு வருகிறேன். ஏன், காந்திமதி அகத்தில் இல்லையோ? அவள் வெளியே சென்றிருக்கிறாள். தாங்கள் சிரமப்பட வேண்டாம், நாங்கள் அனைவரும் அமுதுண்டு விட்டுத்தான் வந்திருக்கிறோம். நீங்களும் வந்து அமருங்கள். அமருங்கள், வந்து அமருங்கள். சரி. அர்ச்சகர் சுவாமியும் கூட வந்திருப்பதால் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். சரியாக சொன்னீர்கள் சுவாமி, நானே விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஊர் தலைவர் என்ற பதவி என் முப்பாட்டனார் காலம் தொட்டு வழி வழியாய் வந்து கொண்டிருப்பது. அப்படித்தான் இது என் தலைமையில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதற்கு தகுதியானவன் நான் என்ற காரணத்தினால் அல்ல. தலைவரே, நீங்கள் பரம்பரையின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அதற்குண்டான தகுதியை வெகுவாக வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் தலைவரே. இருக்கலாம், அதனால் தானோ என்னவோ மக்கள் என்னை பெரிதாக பாராட்டாவிட்டாலும் தூஷணை செய்வதில்லை. நான் விஷயத்திற்கு வருகிறேன். இந்த தலைவர் பதவியில் நம்மூர் கோயில் நிர்வாக பொறுப்பும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். தெரியும், அதை திறமையாகத்தானே தாங்கள் நிர்வகித்து வருகிறீர்கள். கோவில் நிர்வாகத்திற்கு தேவைப்படும் அறிவு வேறு, பொது விஷயங்களுக்கு தேவைப்படும் அறிவு வேறு. ஆனால் கோவில் நிர்வாகத்தை எப்படியோ நான் நிர்வகித்து வருகிறேன் என்றால் அதற்கு அர்ச்சகர் சுவாமியின் உதவிதான் காரணம். கோவில் சம்பந்தமாக எது செய்வதாயிருந்தாலும் முதலிலேயே அவரிடம் சென்று இதனால் பெருமாளுக்கு ஏதும் அபச்சாரம் நேர்ந்து விடுமோ, கோவிலின் புனிதத்துவம் பாதித்து விடுமோ என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு அதன் பிறகுதான் நான் அதை செய்வது வழக்கம். இருப்பினும் கோவில் நிர்வாகத்தை திறம்படச் செய்யும் ஒருவரிடம் அப்பணியை ஒப்படைத்துவிட வேண்டும் என்று நான் கொஞ்ச நாட்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறேன். சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் கோவில் நடைமுறைகளும் முழுவதுமாக தெரிந்த ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று அடியேனை தேடி வந்தார். ஆனால் சோமயாஜியை விட பொருத்தமானவர் இதற்கு யாரும் இல்லை என்று கூறி நான் தான் அவரை இங்கு அழைத்து வந்தேன். ஆம் சோமயாஜி, தாங்கள் தான் இதற்கு மிகவும் பொருத்தமானவர். நம் ஆதிகேசவ பெருமாளின் திருவுள்ளத்திற்கு உகந்தவர். இந்த பொறுப்பை தாங்கள் தயவு செய்து ஏற்க வேண்டும். உங்களை விட்டால் இந்த ஊரில் தகுதியானவர் யாரும் இல்லை என்றே நான் நினைக்கின்றேன். என்ன சொல்கிறீர்கள் சோமயாஜி? நீங்கள் எல்லோரும் என் மீது வைத்திருக்கும் மற்றற்ற மரியாதைக்கு மிகவும் நன்றி. இது ஒரு புதிய பொறுப்பு, எனக்கு சற்று பிரமிப்பாக கூட இருக்கிறது. இதில் எந்த அளவுக்கு செவ்வனை நான் செயல்பட முடியும் என்பதை எனக்கு தெரியவில்லை. என்னை விட தங்களுக்கு இறை விஷயங்களில் பிடிப்பும் அறிவும் அதிகம் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால் தாங்கள் என்னை விட நன்றாக நிர்வாகம் செய்ய முடியும். போதாததற்கு அர்ச்சகர் சுவாமி இருக்கிறார். அன்றாட நடைமுறைகளும் நடக்க வேண்டிய கைங்கரியங்களும் அவருக்கு அத்துப்படி. அவரை தாங்கள் அவ்வப்போது கலந்து கொள்ளலாம். ஒப்புக்கொள்ளுங்கள் சுவாமி, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அப்படியே தங்களுக்கு சந்தேகம் ஏதேனும் வருங்கால் எனக்கு தெரிந்தவரை அதை நிவர்த்திக்க முயற்சிக்கிறேன். இதில் தாங்கள் தயங்குவதற்கு காரணமே இல்லை சோமயாஜி. இவ்வளவு பேரும் ஒருமனதாய்த்தான் உங்களை இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள சொல்வது என்று வந்தோம். பாவம், தலைவருக்குத்தான் சற்று பாரம் குறையட்டுமே. வேறு வழியில் அவர் பாரத்தை குறைக்க முடியும் என்றால் நிச்சயம் அதை செய்வேன். ஆனால் கோயில் நிர்வாக பொறுப்பு என்பது எனக்கு பழக்கமில்லாத ஒன்று, அதனால்தான் சற்று தயங்குகிறேன். ஓ, என் நண்பர் திருக்கச்சி நம்பிகள் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு விதத்தில் அவர் என் குரு மாதிரி. என் குடும்பத்தின் மீது மிகுந்த பரிவும் பாசமும் வைத்திருப்பவர். அவரிடம் இது பற்றி ஆலோசனை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். கேட்கலாம் அல்லவா? தாராளமாக கேளுங்கள். எங்கள் எல்லோருக்கும் மேலான உயர்ந்த வைணவர் அவர். அவர் சொல்வதை வேத வாக்காகவே எடுத்துக்கொள்ளலாம். திருக்கட்சி நம்பிகளே, வாருங்கள். திருக்கட்சி நம்பிகளே அனைவருக்கும் இந்த அடியவனின் பணிவான நமஸ்காரம். நமஸ்காரம்.
ஆஹா, என்ன ஒரு அருமையான சத்சங்கம் இது! இத்தனை சிரேஷ்டர்களும் ஒன்றாக கூடியிருப்பது என் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. திருக்கச்சி நம்பிகளே, தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த அடியவனை ஓர் இக்கட்டிலிருந்து காப்பாற்ற வேண்டும். பெருமாளே, உங்கள் எல்லோரிலும் சிறியோனும் தாழ்ந்தவனும் ஆகிய நான் உங்களை இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவதா? ஆமாம், தாங்கள் தான் காப்பாற்ற முடியும். அடியேனால் அதை செய்ய இயலும் என்றால் ஒரு காலம் அடியேன் அதை மறுக்க மாட்டேன். என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். அதை நான் கூறுகிறேன் நம்பிகளே. ஊர் தலைவர் என்கிற முறையில் கோயில் நிர்வாக பொறுப்பையும் தலைவரே ஏற்க வேண்டியிருப்பதால் இது சற்று கூடுதல் சுமையாக அவர் உணர்கிறார். அடியேன் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து வந்து வற்புறுத்துகின்றனர். கோவில் நிர்வாகம் என்பது பகவத் கைங்கரியம். தலைவர் அதை ஏன் சுமையாக நினைக்கிறார் என்பதுதான் அடியேனுக்கு புரியவில்லை. இறைபணி அல்லவா, அதில் எந்த தவறும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதே என் நெஞ்சில் ஒரு சுமையாக உள்ளது. கோயிலின் மீதும் ஊரின் மீதும் அக்கறை கொண்ட இவர்கள் எல்லோரையும் அழைத்து கேட்டேன். எல்லோரும் ஒருமனதாய் சோமயாஜியையே அப்பொறுப்பை ஏற்க வைக்கலாம் என்று கூறிவிட்டார்கள். திடீரென்று புதிதான ஒரு பொறுப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அச்சப்படுகிறேன். இதற்குத்தான் தங்களின் ஆலோசனையை கேட்க விரும்புகிறேன் நம்பிகளே. தலைவர் சொன்னது போல் கோவில் மீதும் ஊர் மீதும் அக்கறை கொண்டுள்ள இவ்வளவு பேரும் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாது, அச்சம் வேண்டாம். பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய இதன் மூலம் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்று சந்தோஷப்படுங்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள் சோமயாஜி. சோமயாஜி, திருக்கட்சி நம்பிகளை சொல்லிவிட்டார், பிறகென்ன? சரி என்று சொல்லுங்களேன் சுவாமி. நாளையே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுக்காதீர்கள் சோமயாஜி. இதில் தயக்கமே வேண்டாம் சோமயாஜி. ஆதிகேசவனே முன்னின்று தங்களை வழி நடத்துவான். இவ்வளவு தூரம் நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்ட பிறகும், என் குருவை போன்ற நம்பிகள் ஏற்றுக்கொள் என்று சொன்ன பிறகும் நான் மறுத்தால் அது மமதை என்றாகிவிடும். பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெருமாள் எனக்கு துணை நிற்கட்டும். மிக்க நன்றி திருக்கச்சி நம்பிகளே. சரியான நேரத்தில் அந்த வரதந்தான் உங்களை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறான். இதேபோல் கோவில் நிர்வாகத்திலும் தாங்கள் அவ்வப்போது வந்து எனக்கு ஆலோசனை சொன்னால் நன்றாக இருக்கும். சோமயாஜி, கச்சியம்பதியில் வீற்றிருக்கும் வரதராஜ பெருமாள் என்னை வழிநடத்துகிறார் என்றால், இந்த ஸ்ரீபெருமுதூரில் வீற்றிருக்கும் ஆதிகேசவ பெருமாள் உங்களை வழிநடத்துகிறார். அர்ச்சகர் சொன்னது போல் தேவையான நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருந்து அவரே பல ஆலோசனைகளை நிச்சயம் கொடுப்பார். அதை தாங்கள் செவ்வனே செய்தாலே போதும். அடியேன் புறப்படுகிறேன். இருங்கள் நம்பிகளே, அகத்துக்குள் வந்து அமுது செய்து விட்டு போகலாம். இல்லை சோமயாஜி, புஷ்பமாலையை அந்த வரதனுக்கு சாற்றி அழகு பார்த்த பின் பேரருளாளனின் பிரசாதத்தை சாப்பிடுவதுதான் அடியேனின் வழக்கம். எனவே அடியேனை மன்னிக்க வேண்டும். தங்கள் அன்பிற்கு நன்றி. வருகிறேன் வருகிறேன் சுவாமி. வாருங்கள்.